மக்களவைத் தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம். ஆண்டன், சொல்லுங்க, மக்களவைத் தேர்தலுக்கான தேதி இன்று பிற்பகல் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தயாராகிவிட்டதா? சரியாக எத்தனை மணிக்கு தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கிறார்கள்? இன்னும் ஒரு 3.5 மணி நேரங்களில் இந்த தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட இருக்கின்றது. 3 மணிக்கு இந்த பிற்பகல் 3 மணிக்கு இந்த தேர்தல் அட்டவணையானது வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது. அதன் அடிப்படையில் 3 மணிக்கு இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அது மட்டுமல்லாமல் சில மாநிலங்களுக்கு சட்டப்பேரவைத் தேர்தலும் தேதியானது அறிவிக்கப்பட இருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான் பவன், இங்கே தான் விஞ்ஞான் பவனாக இருந்துகிட்டு இருக்கோம். அந்த விஞ்ஞான் பவனில் தான் இந்த அறிவிப்பானது நடைபெற இருக்கின்றது. சில நேரங்களில் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமையகம் டெல்லியில் இருக்குது, அங்கே இருந்து சில நேரங்களில் தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும். ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல் என்கிற காரணத்தினால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏராளமான பத்திரிகை ஊடகங்கள் வரும் என்கிற காரணத்தினால் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான் பவன் இங்கு ஸ்பேசியஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகமான இடம் இருக்க காரணத்தால் இங்கு வைத்து அது அறிவிக்கப்படுகின்றது. ஸோ நான் பார்த்தது போலவே இதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த விஞ்ஞான் பவன் பகுதியில் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது. தேர்தலுக்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் பல்வேறு கட்டங்களாக தேர்தல் ஆணையர்கள் நாடு முழுவதிலும் சென்று பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு கட்டமாக ஆலோசனைகளை மேற்கொண்டார்கள். அந்தந்த மாநிலங்களில் எப்படி சூழ்நிலை இருக்கின்றது, பாதுகாப்பு ஏற்பாடுகள், அது மட்டுமல்லாமல் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்தலாம் என்பது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக ஆலோசனையானது நடத்தப்பட்டது. ஸோ இதனைத் தொடர்ந்துதான் இந்த தேர்தல் அறிவிப்பானது வெளியிடப்பட இருக்கின்றது. ஏனென்றால் மக்களுக்கு சேவை செய்வது என்பது ஒரு புனிதமான பணியாக பார்க்கப்படுகின்றது. அதுபோன்ற ஒரு சூழலில் அதற்கான வாய்ப்பினை தான் இந்த தேர்தல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டப்பேரவைத் தேர்தலாகட்டும், அதுபோல் உள்ளாட்சி தேர்தலாகட்டும், இந்த தேர்தல்கள் வந்து மக்களுக்கு நேரடியாக சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் ஏற்படுத்தி தருகின்றது. ஸோ அதுபோன்ற ஒரு சூழலில் தங்களை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதனை மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தற்பொழுது வந்திருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியானது தற்பொழுது முடிவுக்கு வருகின்றது. ஸோ அதன் அடிப்படையில் இதுவரையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களோட தொகுதியில் மக்களுக்கு என்னென்ன செய்திருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் மக்கள் அதனை எல்லாம் அரசு பார்த்து தற்பொழுது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக முடிவு செய்ய வேண்டிய நேரம் தற்பொழுது வந்திருக்கின்றது. அதற்காக தான் இந்த தேர்தலானது நடத்தப்படுகின்றது. கிட்டத்தட்ட 95 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸோ எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்படும், அது மட்டுமல்லாமல் தேர்தல் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எத்தனை தேவைப்படும் என்பது தொடர்பாகவும் தற்பொழுது இந்த 3 மணிக்கு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்தவரையில் பல சர்ச்சைகள் இருந்தாலும் அதற்கு எதிராக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்துவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை எல்லாம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துவிட்டது. அதன் காரணமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றுதான் ஏற்கனவே அறிவிப்புகள் உச்சநீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸோ அதனை அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாகவே அந்த நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும். அரசியல் கட்சிகள் அதுபோல் வேட்பாளர்கள் என அனைத்து தரப்பிலும் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்பில் வந்துவிடுவார்கள். ஸோ அதுபோன்ற ஒரு சூழலில் குறிப்பாக பார்க்கப்பட வேண்டியது என்றால் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெறுகிறது என்பது முக்கியமல்ல, அது எவ்வளவு கட்டுக்கோப்பாக நடைபெறுகிறது என்பதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் முன்பு இருந்த காலகட்டங்களை விட இப்பொழுது தற்போது இதுபோன்ற அந்த ஹேட் ஸ்பீச் எனப்படக்கூடிய வெறுப்பை தூண்டும் வகையில் ஒரு தனிநபர் மீதோ அல்லது ஒரு சமூகத்தின் மீதோ வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசுவதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றது. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம், ராகுல் காந்தி கூட கடந்த தேர்தலின் பொழுது இதுபோன்று தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அவர் குறிப்பிட்ட சமூகத்தை பேசியதன் காரணமாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த வழக்கு இன்னும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக அவர் மீண்டும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸோ இதுபோன்ற ஒரு சூழலில் இதுபோன்ற தனிநபர் மீது வார்த்தை தாக்குதல் நடத்துவது பிரச்சாரங்களின் போது, அது மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது வார்த்தை தாக்குதல் நடத்துவது என அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது தொடர்ந்து
வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. ஸோ அது மட்டுமல்லாமல் அதிகார பலம், பண பலம் இதையெல்லாம் ஒடுப்பதற்காக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பல கட்டங்களாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்து வருகின்றது. தேர்தலின் போது இலவசங்கள் அறிவிக்கப்படுவதை தடுக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடர்பட்டு அந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பில் இதுபோன்று வாக்காளர்களுக்கு இலவசங்கள் கொடுக்கப்படுவதை ஒரு ஊழல் நடவடிக்கையாக கருத முடியாது என்று தேர்தல் உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இலவசங்கள் வழங்கப்படுவதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் உச்சநீதிமன்றம் விதிக்கவில்லை. ஸோ அதுபோன்ற ஒரு சூழலில் ஒரு பரபரப்பான சூழல் தான் தற்பொழுது இந்த தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட இருக்கின்றது. நான் பார்த்தது போல் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேதி தான் தற்பொழுது இன்றைய தினம் 3 மணிக்கு அறிவிக்கப்பட இருக்கின்றது. பல சர்ச்சைகளுக்கிடையில் தான் என்றால் தேர்தல் ஆணையர்கள் சமீபத்தில் தேர்தல் ஆணையர் திடீரென அருண்கோயல் திடீரென ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து 2 தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருந்தது. ஸோ அது நான் பார்த்தது போல் அண்மையில் தான் அந்த 2 தேர்தல் ஆணையர்களும் பிரதமர் தலைமையிலான அந்த குழு மூலம் நியமிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸோ அந்த வழக்கம் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் இதுபோன்று தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் பொழுது அந்த குழுவில் பிரதமர் தலைமையிலான அந்த குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இடம்பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஆனால் அந்த தீர்ப்பு செயல்படுத்தப்படாமல் இந்த குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்டிருக்கின்றார். அவர் நீக்கப்பட்டு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவது செல்லாது என கூறி உச்சநீதிமன்றத்தை நேற்று நாடப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் நேற்று உடனடியாக எந்த தடையும் விதிக்கவில்லை. ஸோ அதுபோன்ற ஒரு சூழலில் இருந்தாலும் வழக்கு விசாரணையான தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது தற்பொழுது எந்த விதமான தடையும் இல்லை. அந்த 3 தேர்தல் ஆணையர்களும் தலைமை தேர்தல் ஆணையர் உட்பட 3 தேர்தல் ஆணையர்களும் தற்பொழுது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்தித்து தேர்தல் நடவடிக்கை தொடர்பாக எந்தெந்த நாட்களில் எந்தெந்த கட்டங்களாக எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்பது தொடர்பான அறிவிப்பினை வெளியிட இருக்கின்றார்கள். ஸோ அது மட்டுமல்லாமல் சற்று முன்னர் வந்த கிடைத்த செய்தியின்படி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்த உள்ள அந்த வாக்குச்சீட்டுகளை அச்சடிப்பது மற்றும் தொடர்பான அந்த சில அறிவுறுத்தல்களை இந்திய தேர்தல் ஆணையமானது சுற்றறிக்கையாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அதன்படி அந்த தபால் வாக்குச்சீட்டுகளை தயார் செய்யும் பணியை கண்காணிக்க ஒரு தனியாக ஒரு உதவி தேர்தல் அதிகாரியை நியமிக்க வேண்டும். வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் உடனடியாக தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் பணியை தொடங்க வேண்டும். தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் பணியை மேற்கொள்ள அரசு அச்சகங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்க வேண்டும். தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தொடர்பான விவரங்களை கண்காணிக்க வேட்பாளர்கள் தங்களின் ஏஜெண்டுகளை நியமிக்கலாம். அது மட்டுமல்லாமல் தபால் வாக்குகளை அச்சடிக்கும் பணியில் போதுமான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுவதை மாவட்ட தேர்தல் அதிகாரி உறுதி செய்ய வேண்டும். தபால் வாக்குச்சீட்டுகளில் வேட்பாளரின் பெயர், சின்னம், வரிசை எண் ஆகியவை சரியாக அச்சடிக்கப்பட்டு உள்ளதை உறுதி செய்ய வேண்டும். தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சடித்த பிறகு அவற்றை அந்த அச்சகத்தின் பொறுப்பாளர் உதவி தேர்தல் அதிகாரியிடம் வழங்க வேண்டும். அச்சகத்திலிருந்து காவல்துறை பாதுகாப்புடன் தபால் வாக்குச்சீட்டுகள் கொண்டு செல்லப்பட வேண்டும். வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் ஒரு இரும்பு பெட்டியில் வைக்கப்பட்டு தனி அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுறுத்தலை இந்திய தேர்தல் ஆணையமானது அனுப்பியிருக்கின்றது. ஸோ நான் பார்த்தது போல் அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் பல கட்டங்களாக ஆலோசனை மேற்கொண்டது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக தொடர்ந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலமாகத்தான் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகின்றது. இருந்தாலும் அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பல மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 3,500 மேற்பட்ட மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதன் மூலமாக வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அது மட்டுமல்லாமல் வாக்காளர்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவதற்காகவும் தேர்தல் ஆணையம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஏனென்றால் வாக்காளர்களுக்கு வாக்களிப்பின் முக்கியத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆண்டன்.